ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வாத் 360. சார், நம்ம இன்றைக்கி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம், லைட் இது என்ன சும்மா சாதாரண ஒரு லைட் தானே காட்டுற அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அந்த லைட் வந்து இன்வெர்ட்டர் லைட்னு சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் என் கையிலேருந்து கரண்ட் வருது அப்படின்னு நம்ம வந்து சும்மா ஃப்ராங்க் கூட பண்ணலாம். ஆனால் வந்து இது உள்ளே வந்து பேட்டரி இம்பிள்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நிறையா டிவி சேனலில் கூட பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு சின்ன பையன்ட்ட வந்து கரண்ட் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து பெரிய பெரிய டிவி சேனல்லே வந்து ஃபஸ்ட்டு தடவை இந்த இதை வச்சு அவங்க சொல்லி நிறைய பேர் வந்து அது ஃபேக்கான ஒரு வீடியோஸாகன்றது தெரியாமலே அவங்க வந்து போட்டுட்டாங்க. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ண போகிறதில்ல. இது எப்படி அவங்க செஞ்சுருக்காங்க, உள்ளே வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இது எங்கே கிடைக்கும், ரொம்ப கம்மி ரேட்டில் நம்ம எப்படி வாங்க முடியும், ஸோ தனித்தனியாகவும் பொருள் நமக்கு கிடைக்கிது. ஸோ இது எல்லாமே நான் லிங்க்கை உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான அசம்பிள்ட் எப்படி உள்ள என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத நம்ம இதில் வீடியோஸில் பார்க்கலாம். ஏன்னா இதோட ஒர்த்துக்கு இது என்ன தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன வோல்டேஜ் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 15 வாட்ஸ் அது என்ன தெரியும், இந்த பல்ப் வந்து 15 வாட்ஸ்னு போட்டிருக்காங்க. கையில் கொஞ்சம் அடிபட்டுக்கிறதுனால நம்மளால் கொஞ்சம் கரெக்டாக வந்து வீடியோஸ் உங்களுக்கு பண்ண முடியல. என்ன காரணம்னா, ஸோ வண்டியில் வரப்போ நாய் குறுக்கில் வந்துடுச்சு, அதுதான். ஸோ இது வந்து ஏசிலையும் ஒர்க் பண்ணும், டீசிலையும் ஒர்க் பண்ணும். ஸோ கரண்ட்டில் டேரெக்டாக மாட்டிட்டிங்கன்னா இந்த டியூப்லைட் வந்து வெளியில் 400 ரூபா இந்த ரேஞ்சு கூட விற்கிறாங்க. ஸோ 250 இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு கிடைக்கிது இந்த லைட்டும். ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணனா ஒரு 210 இந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும், நம்மளே வந்து மேக் பண்ணலாம். ஸோ அது எப்படி மேக் பண்ணலான்றது தான் இதை உள்ளே இருக்கக்கூடிய ஐடியாஸை வச்சு நம்ம வந்து மேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, இதை வச்சு டியூப்லைட்ஸ் வந்து நம்ம எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்ற சர்க்கியூட்டோட உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் நான் அந்த வீடியோஸில் வந்து காட்டுறேன். அதையும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்களே வந்து வீட்டில் ஈஸியாக வந்து இந்த லைட்டை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து செய்ய முடியும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சர்க்கியூட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சர்க்கியூட் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒன்றுமே இருக்காது இதில். இந்த போர்டு மேலே இருக்கு இல்லையா, இது வந்து அலுமினியத்தில் வந்து செஞ்சுருக்காங்க, அதில் தான் அந்த போர்டை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அந்த போர்டில் சிம்பிளாக 2 காம்பனன்ட்ஸ் மட்டும் போட்டு அவங்க வந்து ஈஸியாக மேக் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்றது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேட்டரி. ஸோ ஒரே ஒரு லித்தியம் அயன் பேட்டரி வந்து ஒன்று போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இது சார்ஜிங் கட் ஆஃப்லாம் ஆகாது, ஒரு 8 மணி நேரம் சார்ஜ் ஆச்சுன்னா அந்த பேட்டரி சார்ஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 8 மணி நேரம் சார்ஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் எரியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகுதுன்றது நான் யூஸ் பண்ணி பார்க்கல, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம்னா நான் முடிஞ்ச கீழே கமலில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வோல்டேஜ் ட்ராப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 250 வோல்ட் வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக வந்து இதில் கொடுத்துருக்கக்கூடியது ஒரே ஒரு கண்டென்சர் தான். ஸோ அந்த கண்டென்சர் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ட்ரா பண்ணி உங்களுக்கு கொடுக்குது. இதில் 2 லேயர் வந்து லைட் கொடுத்துருக்காங்க, அந்த 2 லேயரில் சென்டரில் இருக்கக்கூடிய லேயர் மட்டும்தான் உங்களுக்கு பேட்டரியில் எரியும். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய பேட்டரியில் எரியக்கூடிய சென்டரில் இருக்க லேயர், மேலே ஒரு லேயர் இருக்கு இல்லையா அது வந்து கரண்ட்டில் ஈபியில் எரியும். ஸோ ஈபியில் உங்களுக்கு கரண்ட் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க சுற்றி இருக்கக்கூடிய லைட் வந்து எரியும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீரீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நடுவில் இருக்கக்கூடிய அந்த லைன் எல்லாமே பேரலில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேரலன்னா எல்லா வோல்ட்டுமே வந்து 1.5 வோல்ட்டில் எரியக்கூடியது, பேரலில் கொடுத்துட்டாங்கன்றதுனால 1.5 வோல்ட் கொடுத்தாலே போதும் இந்த லைட்ஸ் எல்லாமே வந்து எரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ஷனில் தான் வந்து இந்த லைனே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி மெத்தடில் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு டியூப்லைட் வந்து செஞ்சுருக்கோம், நம்ம ஒரு 12 வாட்ஸுக்கு வந்து அது கன்வே பண்ணி யூஸ் பண்ணியிருந்தோம். இதே நீங்கள் ஒரு ஒரு லைட்டுக்கு வந்து தனியாக லைனை போட்டு அதே வந்து பேரலராக நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இதே 1.5 வோல்ட்டில் உங்களை டியூப்லைட்டே உங்களுக்கு எல்லாம் எரிய வைக்க முடியும். இந்த மாதிரி ஒரு 2 பேட்டரியை பேரலர் பண்ணி அதே மாதிரியே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எரிய வைக்கலாம். ஸோ இது மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். இதை வச்சுட்டு நீங்கள் எப்படிப்பட்ட லைட்டையும் உங்களால் இதே சர்க்கியூட்டை வச்சு உங்களால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். உங்களால் அது பேரலாவோ சீரீஸாவோ மாற்றுறது மூலிமா நீங்கள் எந்த ஒரு வோல்டேஜ் ஆனாலும் உங்களால் மாற்றி யூஸ் பண்ண முடியும். இந்த எல்இடி லைட்ஸை நீங்கள் வந்து தனியாக ஒரு ஸ்டிப் வாங்கி தான் உள்ளே ஒட்டணுன்றதாக இல்லை, அதில் இருக்கக்கூடிய லைட்டை வந்து நீங்கள் லைன் வந்து மாற்றி நீங்கள் ஈஸியாக வந்து கனெக்ஷன் போடலாம். மெலிசாக வந்து உங்களுக்கு ஒயரே கிடைக்கும். ஸோ காப்பர் ஒயர் வந்து மெலிசாக அந்த காயிலாக இருந்ததுன்னா அதில் பிரிச்சுனா மெலிசாக ஒரு ஒயர் கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் லைன் ஈஸியாக போட்டு அழகாக அந்த கனெக்ஷன் கொடுக்கலாம். இல்லை வந்து இந்த பேட்டரிக்கு வந்து எந்த ஒரு சார்ஜிங் கட் ஆஃபாக அவங்க கொடுக்கலன்றதுனால தான் இதோட ட்ராபேக். சார்ஜிங் கட் ஆஃப்லாம் இதில் போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு லைஃப் ஒரு 4-5 வருஷம் கூட வரலாம். ஸோ அந்த லைஃப் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷமாக மினிமம் கண்டிப்பாக வந்து இந்த லைட் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக சொல்லலாம். இந்த லைட் செக்ஷன் போடுறதுன்றத ஆல்ரெடி நான் ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம், அதுக்கோட லிங்க்கை வந்து இந்த வீடியோஸ் லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதில் போயிட்டு பார்க்கலாம். இந்த லைட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈபியில் இருந்தாலும் சரி, கரண்ட் நின்னாடாலும் சரி, நீங்கள் நார்மலாக சுவிட்ச் ஆன் பண்ணால் எப்பயுமே எரியிற மாதிரி தான் நார்மலாகவே எரியும். நார்மல் லைட் எப்படி ஆன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஆன் பண்ணாலே இந்த லைட் வந்து எரியும். ஸோ அது எப்படி எரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பின்னெடுக்கக்கூடிய லைன் வந்து ஷார்ட் பண்ணால் தான் வந்து இந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய லைன் எரியும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்கன்னா வீட்டில் வந்து லோடு ஏதாவது லோடு கனெக்ஷனில் இருக்கு இல்லையா, அதனால் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து எரியுது. ஸோ அந்த மெத்தடில் தான் இந்த கரண்ட் நின்னாலும் உங்களுக்கு சுவிட்ச் போட்டால் எரியதுக்காக காரணம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த கனெக்டிவிட்டி வந்து கட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த ஒரு சிம்பிள் மெத்தடில் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு
இது வரைக்கும் ஒரு இன்வெஷன்ல இது ஒரு பெஸ்ட் இன்வெஷன் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு இதுல வந்து அடுத்த ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு ஃபேன் கூட வரதுக்கான வாய்ப்பு உண்டு. பேட்டரி வந்து இம்பிள்டா பேட்டரியா வச்சு கூட ஃபேன் கூட சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு வந்து லித்தியம் அயன் பேட்டரி வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க எல்லாரும். இன்னும் ஃபாஸ்டா வந்து எப்படிலாம் வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து யோசிச்சு நிறைய வந்து தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஒரு வரிசையில் தான் இதுவும் சரி. இன்னும் நிறைய வெப்சைட்ல பார்த்துக்கலாம், டீ பிளேட்டே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி விற்கிது, அது வேணா 1000 ரூபீஸ் இந்த ரேஞ்ச் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இதை வந்து நீங்கள் மேக் பண்ணுறது மூலமாக வெளியில் உங்கள் பஸ் ஸ்டாண்ட்கிட்டயோ பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்க ஏரியாவிலோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு எலக்ட்ரிக் கடை உங்களுக்கு இருக்கும், அந்த இடத்துல போய் நீங்கள் லித்தியம் அயன் பேட்டரி வந்து வாங்கலாம். அது ஆம்ஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் வரும், 60 ரூபாயிலிருந்து 150-200 ரூபாய் வரைக்கும் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஆம்ஸ் ரேட்டிங்க்கு வந்து மாறும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 2 பேட்டரி 3 பேட்டரி அவங்க சீரியஸில் கனெக்ட் பண்ணி நீங்கள் டீ பிளேட்டில் ஈஸியாக கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து பக்காவாக வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் அப்படின்னா உங்கள் வீட்டில் பவர் பேங்க் வச்சுருப்பீங்க, அந்த பவர் பேங்க்கில் இருக்க பேட்டரியும் அதே பேட்டரி தான். ஸோ அதை கூட நீங்கள் வந்து 5 வோல்ட்டுக்கு நீங்கள் கன்வே பண்ணி உங்கள் டீப்ளேட்டை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து மேக் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த வீடியோஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பாருங்கள். உங்களுக்கு வந்து அது ஒரு ஐடியா வந்து கன்ஃபார்ம் வந்து ஒரு டீப்ளேட்டை எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களால் முடியுன்றது வந்து அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் இல்லை, புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ இல்லை கை உடஞ்சிருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து இதை ஃபுல்லாக உங்களுக்கு மேக் பண்ணி காட்ட முடியல. முடிஞ்சளவுக்கு நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்காக நான் அதை வந்து மேக் பண்ணி காட்டிடுறேன். ஸோ எப்படியும் ஒரு 10 இல்லை 20 நாளுக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம தீவிரமாக வந்து ஒரு ஒரு வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.